சார், நீங்க சொல்றது மட்டும் பழகிட்டோம். எங்களோட 60-ஆம் இடத்துக்கு கார்ட இங்கதான் வந்து வாங்குவோம். இந்த கார்டு ஓகே? அவ்வளவு நல்லா இல்லையே சார். இதோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா, காஸ்ட்லியா, ரிச்சா கார்டு ஏதாவது இருந்தா காமிங்க. இருக்கு சார், இதோ காட்டுறேன். இத பாருங்க. நைஸ். இந்த கார் நல்ல ரிச்சாவும் ஸ்டைலாவும் இருக்குல்ல ரஞ்சினி? எனக்கு பிடிச்சிருக்கு. இது லேட்டஸ்ட் மாடல், 50 ரூபா தான் சார். எனக்கு பணம் முக்கியம் இல்லை, தரம்தான் முக்கியம். ஏன்னா தரம்தான் எப்பவுமே நிலைச்சு நிற்கும். அப்போ இது ஓகேவா? ஓகே. ஏ ரஞ்சினிக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. வெரி குட். மேட்ரு கொண்டு வந்திருக்கீங்களா? இருந்துச்சுன்னா இன்னைக்கே கம்போசிங் கொடுத்துடலாம். இந்தாங்க சார். நான் படிக்கிறேம்மா, சரியானு பார்த்துக்கோங்க. அன்புடையர், நிகழும் தாரண வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை 4/4/2005 கன்னியா லக்னம் சித்திர நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் உள்ள சுப முகூர்த்த வேளையில் பூனாவைச் சேர்ந்த திருமதி அஞ்சு கார்த்திகேயன் அவர்களின் புதல்வியான திருநிறை செல்வி ரஞ்சனிக்கும், தேனியைச் சேர்ந்த திரு முத்தையா அவர்களின் பேரனும் திருமதி அலமேலு நாராயணன் அவர்களின் புதல்வனுமான திருநிறை செல்வன் பாஸ்கருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயித்த வண்ணம் சென்னை அண்ணா நகரில் உள்ள ஏவி திருமண மகாலில் திருமணம் நடைபெற உள்ளதால் தாங்கள் தங்கள் சுற்றம் சூழ வருகை தந்து மணமக்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இங்கனம் திருமதி அலமேலு நாராயணன், திருமதி காஞ்சனா ஈஸ்வரன் அண்ட் ஆதித்யா குரூப்ஸ். சரியா இருக்கம்மா ரஞ்சனி? கம்போசிங் கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு சொன்னா நல்லா இருக்கும் சார். இதுக்கு பணம் வாங்கணுமா என்ன? ரஞ்சனி எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு, உங்களோட கல்யாணத்துக்கு இது என்னோட அன்பளிப்பா இருக்கட்டுமே. தேங்க்ஸ், பட் வேண்டாம், இது பிசினஸ் சார். நீங்க ரஞ்சினிக்கு ஏதாவது செய்யணும்னா கல்யாணத்துல செஞ்சுக்கங்க. ஆமா அங்கிள், இவர் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா இந்த கார்டே இவர் தான் அங்கிள் வாங்குறாரு. ரொம்ப கட்ட நீட்டா இருக்கீங்களே. நான் எப்பவுமே அப்படிதான் சார், எதை எதை எப்பப்ப முடிக்கணுமோ அதை அதை அப்பப்ப முடிச்சிருவேன். ரூட் கிளியரா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும், அதான் என் பாலிசி. வெரி குட், நல்ல பாலிசி. ரஞ்சனி, உனக்கு எவ்வளோ கார்டு தேவை? ஒரு 500. 500? எனக்கு ஒரு 500. இந்த டிசைனில் ஒரு 1000 கார்டு பிரிண்ட் பண்ணுங்க. எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். $50,000+ tax. நோ ப்ராப்ளம், நான் என் கிரெடிட் கார்டிலே பே பண்ணிடுறேன். இந்தாங்க சார். கொடுங்க. ஓ காட், நான் பர்ஸ் கொண்டு வந்தேன், ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்க மறந்துட்டேன். உங்ககிட்ட இருந்தால் கூட நான் ட்ரா பண்ணி கொடுத்துட்றேன். அதனால என்ன, நான் கொடுக்குறேன். இல்லை, கண்டிப்பாக பணத்தை கொடுத்துட்றேன். இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ப்ளீஸ். No mistake, man. You're welcome. இந்தாங்க சார். பென் இந்தாங்க. தேங்க் யூ. நோ மென்ஷன் சார். ஓகே அங்கிள், அப்போ நாங்கள் கிளம்புறோம். கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக வரேன். ஏமாத்திடாதீங்க, நிச்சயமாக வருவேன். சாரிங்க, அவங்க ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டல. பரவாயில்ல.
சமீபத்துல தான் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். எவ்வளவு ஃபைனான்ஸ் எதிர்பார்க்கறீங்க? ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. 10 லட்சமா சார்? நாங்க ரொம்ப சின்சியரான ஆளுங்க சார். நீங்க நம்பி பணத்தை கொடுக்கலாம், கரெக்டா திருப்பி கொடுத்துருவோம். அப்படி இல்லம்மா, இது ஆளை பார்த்து கொடுக்கற விஷயம் இல்ல. கொடுக்கற பணத்துக்கு சேஃப்டி வேணும் இல்ல? உங்ககிட்ட பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் இல்ல. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ற பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட் தர முடியும்? அட்லீஸ்ட் ஒரு அசட்டாவது வேணும் இல்லையா சார்? இப்போ பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்துல நாங்க ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கோம் சார். அதை நீங்க பேங்க்ல காட்டிருப்பீங்களே. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த இடம் பேங்கோட கஸ்டடிக்கு போயிடுமே. அதனாலதான் சொல்றேன், பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒண்ணு காமிக்க முடிஞ்சா ஓகே, இல்லாட்டி நான் எதுவும் செய்யறதுக்கு இல்லம்மா. வெறும் வார்த்தையை நம்பி இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியாதுமா. இது என் தொழில், புரியுதுங்களா சார்? இதுதான் உங்க ஃபைனல் முடிவா? ஆமாம்மா, சாரிம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்தாங்க. Excuse me, sir. Come in, Mr. Shivkumar. வணக்கம் சார். என்னப்பா வேலையெல்லாம் முடிச்சியா? நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் சார். அபி சைட்ல கட்டட வேலையெல்லாம் பாதியிலே நிக்குது சார். இனிமே அவங்க அவ்வளவுதான் சார். Good. Very good. Great work. இந்தாங்க மிஸ்டர் சிவகுமார் உங்களோட சம்பளம், கூலி. சார் அப்புறம் என்ன வேலை போட்டு தரேன்னு சொன்னீங்க? வேலை போட்டு கொடுக்கறதா சொன்ன? சுஜாதா, நம்ம சைட்ல எந்த சைட்டுக்கு சூப்பர்வைசர் தேவையா இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 5 நிமிஷம் வெளியில இருங்க. என்ன மிஸ்டர் ஆதி, இந்த ஆளுக்கு வேலை போட்டு கொடுக்க போறீங்க? ஆமா. எதுக்கு? நம்ம சொன்ன வேலையை கரெக்டா பண்ணிருக்கா இல்ல? அதுக்குதான் நம்ம பணம் கொடுத்தாச்சுல. இந்த மாதிரி ஆளையெல்லாம் நம்ம கூட வச்சுக்க கூடாது. இன்னைக்கு நம்ம கிட்ட பணம் வாங்கிட்டு அபிக்கு துரோகம் பண்ணிருக்கான், நாளைக்கு வேற யாருக்கிட்டயாவது பணம் வாங்கிட்டு நமக்கு வேட்டு வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? எனக்கு என்னமோ இவன் சரி வருவான்னு தோணல. அப்புறம் உங்க இஷ்டம். Yes, you're perfectly right, Sujata. என்ன பண்ணலாம்? அவனை வேலைக்கு வச்சுக்குவானு நீங்க சொல்றது எனக்கு சரியா படுது. ஆனா வேற என்ன பண்ணலாம்? அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். Shalini, yes, sir. Send Mr. Shivkumar inside. Okay, sir. Mr. Shivkumar, நீங்க போலாம். சார் எனக்கு வேலை. நீங்க செஞ்சதுக்கு தான் பணம் கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன வேலை அது இதுன்னு? போயிட்டு வாங்க. சார் சொன்னாரு. இப்ப இங்க எந்த வேலையும் இல்லைங்க, புரியுதா? கிளம்புங்க. இந்த காசை நான் அங்கேயே சம்பாரிச்சிருப்பேனே. நீங்க அங்க என்னென்ன தெலுமுழு பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சிமெண்ட்ல இருந்து கம்பி வரைக்கும் 50-100 அங்கங்க அடிச்சிருக்கீங்க. ஆனா காலம் முழுக்க வேலை செஞ்சாலும் இந்த பணத்தை நீங்க சம்பாதிக்க முடியாது. அதனால கொடுத்தது வாங்கிக்கிட்டு கிளம்புங்க. நீங்க என்னங்க சொல்றது? அத சார் சொல்லிட்டங்க. அத மேடமே சொல்லிட்டாங்கல்ல, நானும் அதான் சொல்வேன். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. லீவ். போயிட்டு போறான் திருடன்னு கேள மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. சுஜாதா, நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஷயங்கள ஈஸியா ஜட்ஜ் பண்றீங்க. சட்டன் டிசைட் பண்றீங்க. பொண்ணுன்னா உங்க மாதிரி ஃபயர் ஆயிருக்கணும். ஐ ஜஸ்ட் லைக் இட். எங்க போயிருப்பா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்க போயிருப்பாளா?
என்ன குழந்தைனாரே தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? என் பொண்டாட்டி தேடிட்டு இருக்கேன். பொண்டாட்டியா? அந்த மகராசி உன்கிட்ட எதுவும் சொல்லல? என்ன அவ என்னைக்கு உன்னை மதிச்சிருக்கா? எதைத்தான் உன்கிட்ட சொல்லியிருக்கா? இத மட்டும் சொல்றதுக்கு என்ன சொல்ற நீ? நீ இப்படி அந்த மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இரு. அவ அங்க ராணி மாதிரி ஊர் சுத்திக்கிட்டு இருப்பா. இந்த பாரு எதை சொன்னாலும் விவரமா சொல்லு. அந்த அரவிந்த்ங்கிறவன் இங்க வந்துட்டு போனான். அரவிந்த் வந்தாரா? அவரு எதுக்கு வந்தாரு? எதுக்கு வந்தான்னு எனக்கு என்ன தெரியும். வரும்போது பல பலன்னு கையில ஏதோ பார்சல் கொண்டு வந்தான். அதை கொண்டு வந்து உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்தான். அவளும் ஈன்னு இடிச்சுக்கிட்டு வாங்கிட்டா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மூணாவது மனுஷன் காதல விழாத மாதிரி குசு 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 பேசிட்டாங்க. அவன் என்னமோ சொல்ல இவ வந்துடுறேன்னு சொன்னது மட்டும் என் காதல விழுந்துச்சு. அவன் ஸ்டைல கிளம்பி போயிட்டான். ஒரு குடும்ப பொண்ணு இப்படி நடந்துக்கிறது நல்லாவா இருக்குது? கொஞ்சம் நிறுத்து. அவ என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. சும்மா நீ நினைக்கிற மாதிரி என் பொண்டாட்டி கிடையாது. வாய முன்னு போ. அட பேமானி பயலே, அதெல்லாம் முன்னாடி. இப்ப சகலமும் மாறி போச்சுடா, மாறி போச்சு. சார், நான் அரவிந்த் சாரை பார்க்கணும். நீங்க யாரு? நான் ஆர்த்தி. ப்ளீஸ் உட்காரு. தேங்க்ஸ். செல்வம், சொல்ல போய் அரவிந்த் சார் கிட்ட ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு சொல்லு. ஓகே சார். ஆமா, ஓகே ஓகே. நாம அதெல்லாம் நேரில் பேசிக்கலாம். ஓகே பாய், நேரில் பேசலாம். சார், ஆர்த்தின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க சார், உங்களை பார்க்கணுமா? ஆர்த்தியா? கொஞ்ச நேரம் வெளியவே வெயிட் பண்ணட்டும். நான் சொல்றேன், அதுக்கப்புறம் உள்ள அனுப்பு. ஓகே ஓகே சார். ராஜன் சார், ஆர்த்திய உள்ள அனுப்பு. ஓகே சார், அனுப்புறேன். ஓகே, உள்ள போங்க. தேங்க்ஸ். இப்படிதானே? இப்படிதான். எஸ் எஸ். இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்றது பெட்டர். ஏன்னா இதே விஷயமா நெக்ஸ்ட் 15th கான்பூர்ல மீட்டிங் இருக்கு. யா எக்ஸாக்ட்லி, நாம அதுல கலந்துக்கலாம். ஓகே. ஆமாம்மா, என்ன பண்ணுறது, வி ஆர் பிஸி. ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். ஓகே பாய். ஓ சாரி ஆர்த்தி, வாங்க வாங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் நீங்கள் வந்ததை கவனிக்கல. உட்காருங்க. இல்லை சார், உட்காருங்க ஆர்த்தி, ப்ளீஸ் உட்காருங்க. சரி, என்ன சாப்பிட்றீங்க? ஏ கப் ஆஃப் டீ? இல்லை சார், எனக்கு டீ வேண்டாம். வேறு என்ன வேணும்? கூல் ட்ரிங்க்ஸ்? அப்போது ஐஸ்கிரீம் எதுவும் வேண்டாம் சார். ஓகே, உங்க இஷ்டம். பை தி வே ஆர்த்தி, நீங்க வேலை பார்க்கணும்னு விரும்புறதா சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் தெரியுமா? ஏன் சார்? காலம் எவ்வளவோ முன்னேறிட்டு இருக்கு. பொண்ணுங்க இன்னமும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ரொம்ப தப்பு. எல்லாரும் அவங்கவுங்க சொந்த காலில் நிற்கணும். அந்த விதத்தில் உங்க ஆர்வத்தை நான் பாராட்டியே ஆகணும். அதுலேயும்
நீங்க படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ சார். பட் இதுல ஒரே ஒரு சின்ன சங்கடம் தான். என்ன சார்? உங்களுக்கு நான் இங்க வேலை தரதுல எனக்கு ஒரு சங்கடமோ கஷ்டமோ கிடையாது. ஆனா உங்க ஹஸ்பண்ட் ராஜேஷ் ஏதாவது ஃபீல் பண்ணுவாரோன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ஒரு சின்ன உறுத்தல். என்ன சார் இது? வேலைக்கு போகணுங்கிறது என்னோட டெசிஷன். இதுல தலையெடுத்துக்கு அவர் யாரு? இத பாருங்க சார், எனக்கு அவரை பத்தியோ அவர் வீட்டுல என்ன சொல்வாங்கங்கறத பத்தியோ அக்கறை கிடையாது. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். என்ன அர்த்தம் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது. ஓரளவுக்கு உங்க சூழ்நிலை புரியுது. இத பத்தி நான் முன்னாடியே ராஜேஷ் கிட்ட பேசினேன். என்ன பண்றது, காரியம் கைமீறி போயிடுச்சு. ஓகே, இனிமே நாம இத பத்தி பேச வேண்டாம். இந்த ஆபீஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு வேலை உண்டு. நீங்க உடனே ஜாயின் பண்ணிடலாம். தேங்க் யூ சார். அப்புறம் மாசம் உங்களுக்கு 4000 சாலரி. 4000 ரூபாயா சார்? பார்ட் டைம் வேலை பார்க்கிறதுக்கு இது ரொம்ப அதிகமான சம்பளம் சார். நோ நோ, சம்பள விஷயத்த பத்தி நீங்க பேச கூடாது. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இது ரொம்ப பெரிய உதவி, இது நான் மறக்கவே மாட்டேன் சார். நன்றி எல்லாம் வேண்டாம், நீங்க எப்பவும் என் கூடவே இருக்கணும். Thank you.